வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி. மிக்ஸ்சர் இல்லாமல் தீபாவளியா? ஸோ மிக்ஸ்சர் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் ராஜி சிவம் கிச்சனில் இன்றைய ஸ்பெஷல் ரெசிபி. ஓகேயா? ஸோ ரொம்ப ஈஸி தாங்க, சட்டுன்னு பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு காராபூந்தி செஞ்சுக்குவோம். நான் ஒரு கப் கடலை மாவு, கால் கப் அரிசி மாவு, கொஞ்சம் பெருங்காயம் நினச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கடலை மாவையும் அரிசி மாவையும் நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்புறமா இதுக்கான உப்பு போட்டுட்டு மஞ்சப்பொடி, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சவுப்பாக இல்லாமல். ஸோ அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பெருங்காய தண்ணியும் விட்டு, தண்ணி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாமே, நல்லா மிக்ஸ் பண்ணி கரண்டியால் நல்லா தேய்ச்சி கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. அது வந்து எவ்வளோ கன்சிஸ்டன்சின்னு காட்டுற பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், அதாவது தோசை மாவோட கொஞ்சம் தண்ணி, ஆனால் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது. காராபூந்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் ஒரு இந்த மாதிரி பூந்தி கரண்டி கடையில் கிடைக்கும், அதாவது சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும், அதில் இந்த கரைச்சி வச்ச மாவை எடுத்து கரண்டியால் ஊற்றிட்டு லேசாக தட்டி விட்டு ஷேக் பண்ணிங்கனாலே போகிறோம். அப்போ தான் நல்லா முத்து முத்து முத்தாக வரும். இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பரட்டி விட்டுட்டு இப்போது ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து எடுத்து வச்சுக்குவோம், எடுத்துருவோம். இது மாதிரி எல்லா மாவையும் காராபூந்தி தீத்தி வச்சுக்கலாம். ஓகேயா? அதெல்லாம் எடுத்து ஒரு பக்கமாக வச்சிட்டோம். இப்போ அடுத்தது நமக்கு இதுக்கு ஓமப்பொடி வேணும். ஓமப்பொடி வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை மாதிரி நான் பண்ணியும் வச்சுருக்கேன். என்ன பண்ணேன்னா, ஒரு கப் கடலை மாவுக்கு கால் கப் அரிசி மாவு, மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா கெட்டியமாக பிசைஞ்சு ஓமப்பொடி அச்சில் போட்டு புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, வேர்க்கடலை கால் கப்பு போட்டுக்கலாம். இந்த கொதிக்கிற சூடாக இருக்கிற எண்ணெயில் வேர்க்கடலையை போட்டு அதை வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் இதுக்கு முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு ஆப்ஷனல், நான் சும்மா கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவல், கெட்டி அவல் எடுத்துக்கோங்க, தட்டை அவல் எடுத்துக்கூடாது, கெட்டி அவல் எடுத்துகிட்டு அதையும் ஒரு 1/2 கப் எடுத்து அதையும் பொரிஞ்சு வரும்போது எடுத்து வச்சுருங்க. இது எல்லாம் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம், மிளகா. இதுக்கு காரமே நம்ம போடலை. ஸோ மிளகாயை போட்டு நல்லா, நான் 4 தான் போடுறேன் நான், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இதை எடுத்து வறுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்சியில் ட்ரையாக பொடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை, ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை ட்ரெயின் பண்ணி விட்டுட்டேன். நான் காயெல்லாம் வைக்கலை, தண்ணியை ட்ரெயின் பண்ணப்புறம் கேஸை சிம்மில் வச்சுட்டு இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. ஏன்னா அதில் லேசாக கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் நம்ம மேலே அடிச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு இதுவும் பொரிஞ்சு வந்தப்புறம் இதையும் எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். நான் சொன்னால் பார்த்திங்கன்னா ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து தீத்தி வச்ச காராபூந்தியை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓமப்பொடி, அதை போட்டு நல்லா நொறுக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, அதை போட்டுக்கிட்டாச்சா? அப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் அவல், எல்லாம் பொறிச்சு வச்சதெல்லாம் எல்லாத்தையும் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த மிளகாயை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், மிளகாயும் உப்பையும் போட்டு அதையும் இதில் போட்டுருவோம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, ஒன்று சொல்ல விட்டுட்டேன், உடச்ச கடலை, பொட்டுக்கடலை சொல்கிறோம்ல, அதையும் நான் ஒரு 1/2 கப் இதில் போட்டிருக்கேன். ஓகே, எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஏர்டைட் பாக்ஸில் வச்சிடலாம். ஓகேயா? தீபாவளி அன்றைக்கி ஸ்வீட்டோட இந்த மிக்சரையும் கொடுத்து அசத்திடுங்க. ஓகே, நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு அவசியம் சொல்லணும். ஓகேயா? தேங்க்யூ.